ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கம்பராமாயணம் திருவடி தொழுத படலத்தை தான் பார்க்க போகிறோம். இது பாரதியார் யூனிவர்சிட்டியில் செகண்ட் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செகண்ட் யூனிட்டாகவே இது வந்து அமைஞ்சிருக்கும். நம்ம பாடப்பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்முடைய தமிழ் பறவை சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வந்து பாடப்பகுதிக்குள்ளே வந்து போவோம். இதில் வரக்கூடிய முக்கியமான கதை மாந்தர்கள் அப்படின்னு வந்து பார்த்துட்டோன்னா, கதாபாத்திரங்கள் ராமன், அனுமன், அங்கதன், சீதை, ராவணன், இவர்கள் எல்லோருமே வந்து இந்த பாடப்பகுதியில் நமக்கு வந்து கதை மாந்தர்களாக வந்து இருப்பாங்க. இது போக நம்ம வந்து பகுதியில் முன்னாடியே வந்து எப்படி தொடங்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சீதாதேவியை வந்து ராவணன் வந்து கடத்திட்டு போயிடுவா இல்லைங்களா லங்கைக்கு. ராமன் உட்பட அனைவருமே வந்து சீதாதேவியை காணோம் காணோம்னு சொல்லிட்டு தேடிட்டே இருப்பாங்க. அப்படி தேடும்போது தான் வானரப்படைகள் பலரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆளுக்கு ஒரு திசையில் வந்து சீதாதேவியை தேடிட்டு வந்து போவாங்க. அப்படி தான் அனுமன் வந்து இந்த லங்கைக்கு வந்து போயிருப்பான். அங்கே போனதுக்கப்புறமா சீதாதேவியும் அனுமன் வந்து பார்த்துருப்பான். பார்த்துட்டு திரும்ப வரக்கூடிய செய்தி தான் நமக்கு முதலாவதாகவே வரும். அதுக்கப்புறமா அங்கே என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அனுமன் வந்து முழுவதுமாக இதில் வந்து விவரிக்கப் போகிறான். அதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரி, இலங்கையிலேருந்து மீண்டு வரும்பொழுதே அனுமன் வந்து நினச்சிட்டே வரான் இப்படின்ட்டு. நம்ம சீக்கிரமே வந்து லங்கையிலேருந்து மீண்டு போயிடணும், ராமனை போய் பார்க்கணும், இங்கே நடந்த விஷயத்தை அத்தனையுமே வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் கொண்டவனா, சீக்கிரமே வந்து போயிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவனா மகேந்திரகிரிக்கு வந்து வரான். அப்படி வரும்பொழுது தான் வந்து வரக்கூடிய வழியில் மைனாக மலை அப்படிங்கிற வழியாக வந்து அந்த மலையில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து இளைப்பாறிட்டு, நான் தான் சீதாதேவியை கண்ட செய்தி இது எல்லாமே வந்து அந்த மலைக்கிட்ட கொஞ்சம் நேரம் வந்து உரையாடிட்டு அதுக்கப்புறமா வந்து மகேந்திரகிரிக்கு வந்து வரான். அனுமன் வந்த உடனே வந்து அந்த வானர படைகள் எல்லாருமே வந்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. அனுமன் வந்து வந்துட்டான். அதாவது ஒரு இதில் பாடப்பகுதியில் வந்து நமக்கு 93 பாடல்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் பாடலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தெரியும், இதுக்கு வந்து ஒரு ஓமை மாதிரி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டா, ஒரு தாய் பறவை எப்படி அதனுடைய அந்த குஞ்சு பறவைகளை விட்டுட்டு ஒரு இறை தேடியோ எதுக்கோ போயிடுச்சு அப்படின்னா, அம்மா எப்போ வரும்னு சொல்லிட்டு அந்த பறவைகள் வந்து பார்த்துட்டே இருக்கும் இல்லையா. அந்த பறவை அம்மா பறவை வந்து கண்ணில் பட்ட உடனே, தாய் பறவை கண்ணில் பட்ட உடனே எப்படி வந்து அந்த குழந்தைகள் எல்லாம் மகிழும், அது மாதிரி இந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த அனுமனை கண்ட உடனே வானரப்படைகள் எல்லாருமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இது மட்டும்தானா அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, அந்த வானரப்படைகள் ஒவ்வொன்றுமே வந்து என்னென்ன பண்ணுதுன்னு வந்து சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பாங்க. அனுமனை கண்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய எல்லா வானரர்களும் ஆரவாரிக்கிறாங்க. அதாவது அனுமனை கண்ட உடனே ஆரவாரம் செய்கிறாங்க, அவனுக்கு தேவையான உணவு பதார்த்தங்களை எல்லாம் கொடுத்து உபசரிக்கிறாங்க. இது மட்டுமா அப்படின்னு கேட்டுட்டோம் அப்படின்னா, அவனை கட்டி தழுவுறாங்க, அவனுடைய புண்களை எல்லாமே வந்து பார்த்துட்டு வருத்தப்படுவாங்க, இப்படி எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. சரி, இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, அனுமனுடைய முகத்தை பார்த்த உடனே அந்த வானரப்படைகள் எல்லாமே வந்து சில விஷயங்களை வந்து புரிஞ்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா, சீதாதேவியை அனுமன் வந்து கண்டுவிட்டான் அப்படிங்கிற செய்தி. ஏன் அப்படின்னா, அவனுடைய முகத்தில் அந்த பொலிவு தெரியும் இல்லையா, அதை வச்சே வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த அனுமனுடைய உடலில் வந்து சில பல புண்கள் எல்லாமே வந்து ஆகியிருக்கும். போர் வர வழியில் அந்த போர் நடந்தது, இதனால் வந்து நிறைய விழுப்புண்கள் வந்து பட்டிருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த புண்களை எல்லாமே கண்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த வானர வீரர்கள் எல்லாமே வந்து வருத்தப்படுறாங்க. அந்த புண்களுக்கு மருந்து எடுத்தல் இது மாதிரியான செயல்களில் எல்லாம் அவங்க வந்து ஈடுபடுறாங்க. சரி, இங்கே வானர படைகளை எல்லாமே கண்ட உடனே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, அனுமன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே இருக்கக்கூடிய அந்த மூத்தவர்களான அங்கதன், ஜாம்பவான், இவர்களோடே இருக்கக்கூடிய மற்ற மதிக்கத்தக்கவர்கள் எல்லாத்தையுமே வந்து முறைப்படி வணங்குறான். வணங்கின உடனே அங்கே இருக்கக்கூடிய வானரப்படைகள் மற்றபடி இருக்கக்கூடிய இந்த பெரியவர்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு வணங்கிட்டு, சீதா பிராட்டி நமக்காக ஒரு மங்களத்தை சொன்னாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நமக்கெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு உறவினர்களை பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி நம்மளை எல்லாம் விசாரித்தாங்க அவங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி சீதா பிராட்டி நம்மளுக்கு எல்லாம் வந்து ஒரு நன்மையை சொன்னாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. சரி, இதையும் வந்து சொல்லிவிட்டுட்டு அதுக்கடுத்து தான் வந்து என்ன பண்ணுறா அப்படின்ட்டா, அந்த அங்கதன் இவர்கள் எல்லாருமே, ஜாம்பவான் இவங்க எல்லாருமே கேட்குறாங்க, நீ வந்து இதை மட்டும் சொல்லாத, சீதா பிராட்டியை நீ வந்து பார்த்துட்டே அப்படிங்கிறது உன்னுடைய முகத்தை வச்சே நாங்கள் உணர்ந்துட்டோம். சீதா பிராட்டி நமக்கெல்லாம் மங்களத்தை சொன்னால் அப்படிங்கிறது தவிர, நீ இங்கிருந்து போனதிலிருந்து திரும்ப இங்கே வந்தது வரைக்கும் என்னென்ன நடந்ததோ அது அத்தனையுமே வந்து எங்களுக்கு வந்து சொல்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு அங்கதன் முதலானவரெல்லாம் கேட்குறாங்க. உடனே அனுமன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், நான் வந்து அங்கே போனேன், போயிட்டு சீதையை வந்து பார்த்தேன், சீதையை பார்த்த
உடனே எனக்கு வந்து புரிஞ்சிருச்சு, சீதாதேவி கற்பொழுக்கத்துடனே தான் இருக்கிறாள் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் சீதாதேவியோடைய பேசிட்டு அவள் வந்து சீதாதேவி வந்து சூளாமணியை வந்து என்னுடைய கையில் வந்து ஒப்படைத்தாள், அதையும் நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடுவில் வர வழியில் வந்து அனுமன் வந்து போர் பண்ணினது, அந்த இலங்கைக்கே நெருப்பு வைத்து விட்டு வந்தது, இதையெல்லாமே வந்து சொல்லாமல் வந்து விட்டுடுறான் அனுமன். சரி, இதையெல்லாமே சொல்லாமல் விட்டுட்டான் அனுமன் அப்படின்னா கூட அந்த வானர படைகள் எல்லாமே வந்து குறிப்பாக வந்து உணர்ந்துக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த அனுமனுடைய விழுப்புண்கள், அடுத்ததாக வந்து அவனுடைய விழுப்புண்களை பார்த்துட்டே அங்கே போர் நடந்திருக்குது அப்படிங்கிற செய்தியை வந்து உணர்ந்துக்குவாங்க இந்த வானரப்படைகள். அது மட்டும் இல்லாமல் அந்த உயர எழுந்த புகையை இங்கிருந்தே வந்து பார்த்த அந்த வானர படைகள் வந்து அனுமன் வந்து இலங்கைக்கு வந்து தீ வைத்து விட்டு வந்தான் அப்படிங்கிற செய்தியையும் வந்து குறிப்பாக வந்து உணர்ந்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் சொல்லும்போதே என்னென்னு சொல்லியிருப்பாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த பகைவர்களினுடைய வலிமையை வந்து பெருமையை நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நீ வந்து சீதாதேவியை வந்து மீட்காமல் வெறுங்கையோடு வந்திருக்கிறதுலேருந்தே அவர்களுடைய பெருமையையும் நான் அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வந்து அந்த குறிப்பால் வந்து எல்லாத்தையுமே வந்து உணர்ந்து சொல்லியிருப்பாங்க. சரி, இதையெல்லாம் வந்து இருக்குது, இதெல்லாம் வந்து பேசிக்கிறாங்க அப்படின்னா, அடுத்தது என்ன நடக்குதுன்னா, இந்த செய்தி அத்தனையுமே வந்து யாருக்கிட்ட நம்ம சொல்லணும், ராமன்கிட்ட தானே முதலாவதாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து நம்ம அடுத்த வேலையாக வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிக்கிறாங்க. அதுக்கடுத்ததான் என்ன நடக்குது அப்படின்ட்டா, இந்த வானர வீரர்கள் எல்லாருமே வந்துட்டு இவ்வளவு நாளாக அதாவது குறித்த காலத்துக்குள்ளே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வானர கூட்டங்களும் வந்து ஆளுக்கொரு பக்கமாக வந்து சீதாதேவியை வந்து தேடிட்டு போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். சரி, இப்படியே வந்து போயிருந்தாங்க அப்படின்னால அந்த குறிப்பிட்ட தேதியை தாண்டியும் வந்து அவங்களால வர முடியாமல் வந்து போயிருக்கும். அனுமனுமே வந்து வராமல் கொஞ்ச நாள் வந்து வராமல் போனதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து கொஞ்சம் சாப்பாடு தண்ணி இல்லாமல் ஆளுக்கு ஒரு பக்கமாக வந்து சோகத்தில் வந்து இருப்பாங்க. இது மாதிரி காணுமே காணுமேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து இந்த அனுமனை கண்ட மகிழ்ச்சியில் வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, மதுவனம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கோ அதற்கு தலைவனும் இருப்பா, ததிமுகன் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து அந்த மதுவனத்திற்கு தலைவன். இது போக அந்த மதுவனத்துக்கு காவல் செய்யக்கூடிய காவலாளிகளும் வந்து இருப்பாங்க. சரி, இவர்களெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மதுவனத்தில் போயிட்டு மது அருந்து எல்லாருமே வந்து சந்தோஷப்படலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வானர படைகள் என்ன பண்ணும் அப்படின்னா, அங்கதன் கிட்ட வந்து அனுமதி வந்து கேட்பாங்க. வானரப்படைகள் இவ்வாறு உணவு வேண்டும் அப்படின்னு கேட்ட உடனே அங்கதனும் சம்மதம் தெரிவிக்கிறான். அதுக்கடுத்து தான் இந்த வானரப்படைகள் மொத்தமும் மதுவனத்துக்குள்ளே புகுந்து மதுவை எல்லா அந்த தேனை எல்லாத்தையுமே குடித்து சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து அந்த மதுவனத்தையே வானரப்படைகள் வந்து கிட்டத்தட்ட அழிக்கிற அளவுக்கு வந்து மகிழ்ச்சியில் வந்து கும்மாளம் போடுறாங்க. அதுக்கடுத்து தான் சரி, இதையெல்லாம் பார்த்த உடனே அந்த காவலர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் அவர்களை இந்த வானரப்படைகளை வந்து விரட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அவர்கள் வந்து விரட்ட முடியறதில்லை. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னுடைய அந்த மதுவனத்தினுடைய தலைவனான ததிமுகனுக்கு போய் தகவல் சொல்கிறாங்க. இது மாதிரி வானரப்படைகள் எல்லாமே வந்து நம்முடைய மதுவனத்தையே வந்து இப்படி வந்து அழிச்சிட்டாங்க, இப்படி அழிச்சு ஆட்டம் போட்டுட்ருக்குறாங்க அப்படின்னு வந்து சொன்ன உடனே ததிமுகனுக்கு கோபம் வருது. உடனே வந்து என்ன பண்ணுறான் அப்படின்ட்டா, அந்த வானரப்படைகளை போயிட்டு சண்டை போட்டு எப்படியாவது துரத்தி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கதனோட போய் போரிடுவதற்காக இந்த ததிமுகன் வந்து போகிறான். அங்கே போயிட்டு ரெண்டு பேர்த்துக்கும் அங்கதனுக்கும் ததிமுகனுக்கும் போர் வந்து நடக்குது. அதுக்கப்புறமா அதில் யார் வெற்றி பெறுறாங்க அப்படின்னா, அங்கதன் வந்து வெற்றி பெற்று விடுகிறான், ததிமுகன் வந்து தோற்று ஓடி போயிடுறான். இன்னொரு பக்கம் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குதா, இன்னொரு புறம் வந்து சுக்ரீவன் வந்து என்ன பண்ணுறான்னா, ராமனுக்கு வந்து ஆறுதல் மொழிகளை கூறிக்கொண்டிருக்கிறான். இது மாதிரி சீக்கிரமே வந்து நம்முடைய வானரர்கள் வந்து திரும்பி வந்துடுவாங்க, நீங்கள் வந்து கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ராமனுக்கு வந்து சோகத்தில் இருக்கிறான் ராமன் ஆறுதல் வந்து சொல்லிட்டுருக்கிறா, எப்படியாவது சீதாதேவியை வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னுலாம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்பிக்கையாக வந்து நம்பிக்கை மொழிகளை வந்து சுக்ரீவன் வந்து பேசிகிட்ருக்கிறான். பிறதிசை வானரர்கள் எல்லாருமே வந்து மற்ற திசைகளுக்கு போயிட்டு இன்னும் சீதையை கண்டு மீளாமல் இருக்கிறதுக்கு வந்து ஏதாவது காரணம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ராமன் எல்லாமே வந்து பேச ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் ராமனுக்கு வந்து எல்லா நம்பிக்கையும் இழந்தாலும் கூட யார் மேலே வந்து ஒரு மிகுந்த நம்பிக்கை வச்சுருக்கிறான் அப்படின்னா, அனுமன் மேலே வந்து நம்பிக்கை வச்சுருக்கிறான். எப்படியாவது அனுமனாவது நமக்கு வந்து ஒரு நல்ல செய்தி வந்து சொல்லிடுவான், சீதாதேவி இந்த திசையில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான் அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் கூட இந்த சுக்ரீவன்ட்ட வந்து ராமன் வந்து பேசிக்கிறான். என்னென்ன சொல்கிறான் அப்படின்ட்டா, குறித்த நாளில் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வானரர்கள்
எல்லாருமே வந்து ஆளுக்கொரு திசையில் வந்து போனாங்க. ஓ, இவங்க இன்றைக்கு தேதி வரைக்கும் வந்து திரும்ப வரவே இல்லையே, ஒருவேளை இவங்க எல்லாருமே வந்து இறந்து ஏதாவது போயிட்டாங்களோ அதனால தான் வராமல் இருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ராமன் வந்து கேட்குறான். சரி, அதுவும் இல்லை அப்படின்னா ஒருவேளை வந்து சீதை வந்து இறந்து பட்டாலோ, சீதை இறந்த செய்தியை தான் என்கிட்ட வந்து சொல்ல முடியாமல் அவங்க எல்லாரும் வந்து இறந்து கீது போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறான். அதுக்கப்புறமா வந்து இல்லை இன்னுமே வந்து சீதாதேவியை வந்து தேடி அலைஞ்சிட்டு தான் இருக்கிறாங்களோ அப்படின்னு வந்து சொல்லிட்டு ராமன் வந்து வருத்தப்படுறான். அது போக வந்து இன்னும் வந்து என்ன கேட்குறான் அப்படின்னா, இன்னும் ஒருவேளை அந்த அரக்கர்களோட யாராவது போரிட்டு நம்முடைய வானரப்படைகள் எல்லாருமே இறந்துபட்டுட்டாங்களோ, இல்லை அந்த அரக்கர்கள் கிட்ட வந்து இவங்க வந்து சிறைப்பட்டுட்டாங்களோ, அதனால தான் நம்ம வந்து குறித்த நாளில் வந்து இவங்க இன்னும் வந்து வராமல் இருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறான். இன்னும் வந்து ராமன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்ட்டா, குறித்த நாளில் நம்ம வந்து போக முடியல, நம்ம போய் இனிமேல் எப்படி தான் ராமனுடைய முகத்தில் விழிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வானரப்படைகள் எல்லாமே ஏதாவது தவத்தில் ஏதேனும் ஈடுபட்டு விட்டார்களோ அப்படின்னுலாம் சொல்லிட்டு ராமன் வந்து சுக்ரீவன்ட்ட பலவாறு வந்து புலம்புறான். இப்படி எல்லாமே வந்து புலம்பிட்டு ராமன் வந்து ஈடுபட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ததிமுகன் வந்து அங்கே தான் வந்து அங்கதண்ட தோற்று போயிட்டா இல்லைங்களா, ததிமுகன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா சுக்ரீவன்ட்ட வந்து சொல்கிறான், இது மாதிரி மதுவனத்தையே வந்து இது மாதிரி வானரப்படைகள் எல்லாமே அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களையும் வந்து அந்த சண்டையில் வந்து எங்களையும் வந்து தோற்கடிச்சு அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவன்ட்ட சொன்ன உடனே சுக்ரீவன் வந்துட்டு கேட்குறான், யார் யாரெல்லாம் இது மாதிரி பண்ணினாங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்க ததிமுக சொல்கிறான், இது மாதிரி இந்த வானரப்படைகள் தான் அனுமன் உட்பட இந்த அங்கதன் உட்பட எல்லாருமே வந்து இது மாதிரியெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல உடனே உடனே சுக்ரீவன் என்று சொல்கிறான், வானரப்படைகள் இப்படி வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு நல்ல அறிகுறியாக தான் இருக்கணும், கண்டிப்பாக சீதாதேவியை பார்த்த செய்தி அந்த சந்தோஷத்தில் தான் வந்து இவங்கெல்லாம் இப்படி பண்ணிகிட்டு இருப்பாங்க, ராமனே நீ வந்து கவலைப்படாத, கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல செய்தி வந்து நமக்கு வந்து காத்துட்ருக்குது அப்படின்லாம் கூட சொல்லிவிட்டு உடனே அடுத்ததாக வந்து ததிமுகன் இப்படியெல்லாம் வந்து எல்லா செய்தியும் சொன்னான் இல்லைங்களா, ததிமுகனுக்கு வந்து ஆறுதல் வந்து சொல்கிறான். என்ன அப்படின்னா, என்னதாக இருந்தாலும் அங்கதனோட நீ வந்து போர் பண்ணது வந்து தப்பு, உடனே நீ வந்து உனக்கு வந்து நல்லது நடக்கணும், நன்மை கிடைக்கணும் அப்படின்னு நீ என்ன பண்ணணும், உடனடியாக போயிட்டு அங்கதனை போய் பணியணும். மீதி கதையை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதையோ ஒரு நிமிஷம் தெரிஞ்சுக்குங்க, நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறதுல 97% பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்குறீங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினீங்க அப்படின்னா எனக்கும் மோட்டிவேட்டாக இருக்கும், உங்களுக்கு இது போன்ற பாட சம்மந்தமான வீடியோக்கள் நிறையா வந்துகிட்டே இருக்கும். ததிமுகனும் சுக்ரீவன் சொன்னபடியே கேட்டு உடனடியாக போயிட்டு அங்கதன்ட்ட வந்து பணிஞ்சு காணப்படுறான். அங்கதனும் வந்து ரெண்டு பேரும் வந்து சமாதானமாக போயிடுறாங்க, அங்கதனும் ததிமுகனும் சமாதானமாக போயிடுறாங்க. சரி, இதையெல்லாம் நடக்க அங்கதன் வந்து சொல்கிற அனுமன்ட்ட வந்து என்ன அப்படின்னா, நீ போயிட்டு உடனடியாக போய் ராமனை பார்த்து நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்லு, ராமன் வந்து ரொம்பவுமே வந்து வருத்தத்தில் இருப்பாப்டி அப்படின்னு சொல்ல அனுமன் வந்துட்டு முன்னே போகிறான். உடனே வந்து பின்னாடி எல்லாமே வானர வீரர்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் அந்த வெயில் எல்லாமே தனிந்த உடனே வானரப்படைகள் எல்லாமே வந்து பின்னோக்கியே வந்து வராங்க. சரி, இப்போ போய் அனுமன் போயிட்டு ராமனை வந்து பார்க்குறான். அங்கே போன உடனே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, அனுமன் போன உடனே ராமனை வந்து தொழவே இல்லை, ராமனை வந்து வணங்கி தொழணும், ஆனால் அனுமன் வந்து அவ்வாறு வந்து செய்யலை. என்ன பண்ணுறான் அப்படின்னா உடனடியாக சீதையை வந்து நோக்கி, சீதை இருக்கக்கூடிய திசையை நோக்கி தொழுது கும்பிட்றான். அப்படி பண்ணின உடனே ராமனை இருந்து குறிப்பால் உணர்ந்துக்கிறான், சீதாதேவி இந்த திசையில் தான் இருக்கிறா அப்படிங்கிறத உடனே அனுமன் வணங்குறான் அப்படிங்கிறதாலேயே வந்து என்ன சொல்கிறான், என்ன நினைக்கிறான் அப்படின்னா, சீதாதேவி கண்டிப்பாக கற்பொழுக்கத்தோட நல்லபடியாக தான் இருக்கிறா அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் வந்து என்ன பண்ணுறான்னா ராமன் உணர்ந்துக்கிறான். அடுத்ததாக வந்து அனுமன் வந்து பேச ஆரம்பிக்கிறான், பொண்ணுக்கு எப்படி நிகர் வந்து பொன்னே தான், அதாவது தங்கத்திற்கு நிகர் வந்து தங்கமே தான், அது மாதிரி தான் வந்து சீதாதேவிக்கு நிகர் வந்து சீதாதேவி தான், சீதாதேவி மிகுந்த கற்பொழுக்கத்தோடு இருக்கிறா, அவள் அப்படி இருந்து உன்னையே வந்து பெருமைப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு அனுமன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி சீதாதேவியை பார்த்துட்டோம் அப்படின்னா அவள் மண்ணுலகத்து பெண்ணே கிடையாது, கிட்டத்தட்ட இந்த வானுலகத்தில் இருக்கக்கூடிய இந்திரன் பிரம்மன் முதலானவர்களினுடைய மனைவியெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இந்திரா சரஸ்வதி இவர்களுக்கு இணையாக வந்து கிட்டத்தட்ட சீதாதேவி வந்து மதிக்கப்படுவாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட அந்த சிறப்பை வந்து சீதாதேவி அடைந்து விட்டாள் அப்படிங்கிற செய்தி எல்லாமே வந்து சொல்கிறான். இதுக்கடுத்ததாக வந்து என்ன அப்படின்னா, அப்பேற்பட்ட இடத்துல வந்து நான் வந்து சீதாதேவியை அந்த சமயத்தில் வந்து பார்த்தேன், எங்கே அப்படின்னா அசோகவனத்தில் அந்த சீதாதேவியை பார்க்கும்போது அந்த அவளினுடைய நிலை எப்படி இருந்தது அப்படின்னா, அலைகள் தவளக்கூடிய கண்ணீர் கடலிலே வந்து நான் வந்து சீதாதேவியை வந்து பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன்.
சொல்கிறான். சரி, அதே மாதிரி அடுத்தது என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த சமயத்தில் சீதா தேவி கண்ணீர் கடலில் அந்த அசோகவனத்தில் இருந்தால் ராவணன் அப்போது அங்கே வந்து தோன்றுகிறான். ராவணன் தோன்றின உடனே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, பல ஆசை வார்த்தைகளை கூறி சீதாதேவியை வந்து வணங்கி நிற்கிறான். ஏன் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட எந்த ஒரு பெண்ணையும் வந்து ராவணன் வந்து சம்மதம் இல்லாமல் தொடக்கூடாது இல்லையா. ஏன் அப்படின்னா, பிரம்மனுடைய சாபம் வந்து இருக்குது அந்த இடத்துல. அதனால் வந்து ராவணன் என்ன பண்ணுறா அப்படின்னா, பல ஆசை வார்த்தைகளை எல்லாமே சொல்லி சீதாதேவியை வந்து வணங்கி நின்றான். உடனே சீதா பிராட்டி கோபப்பட்டு கடுஞ்சொற்களை வந்து கூறுகிறாள். அப்படி வந்து கடுஞ்சொற்களை சொன்ன உடனே ராவணன் வந்து அந்த சீதா பிராட்டியை வந்து கொல்வதற்கு முயற்சி செய்கிறான். அப்படி இருந்தாலும் கூட உடனே சீதாதேவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கொடியை எடுத்து தான் வந்து அந்த தூக்கிட்டு கொள்ள சுருக்கிட்டு கொள்ள முயற்சி செய்கிறா. அப்படி வந்து அந்த சுருக்கிட போக போகிற அந்த நேரத்தில் தான் நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, ராமநாமத்தை, அதாவது உன்னுடைய பெயரை சொல்லி நான் வந்து உன்னுடைய மோதிரத்தையும் காட்டி சீதாதேவியை வந்து காப்பாற்றினேன். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு தன்மையை வந்து பார்த்தேன். உன்னுடைய நாமத்தை சொல்லி அந்த மோதிரத்தை வந்து நான் காட்டி சீதாதேவியை காப்பாற்றின உடனேயே அந்த மோதிரத்தை வந்து சீதாதேவி வாங்கி பார்க்கிறாள். அப்போது அவள் வந்து அந்த ஒரு கோபத்தில் துன்ப கடலில் வந்து அவள் இருக்கக்கூடிய அந்த நிலையில் அந்த மோதிரத்தை கையில் வாங்கின உடனே உடலே கொதித்து போயிருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த மோதிரத்தை கையில் வாங்கின உடனே அந்த மோதிரமே வந்து இழகிவிட்டது. அவ்வளவு துன்பத்தில் அந்த கோபத்தில் வந்து அவள் வந்து இருக்கிறா. ராவணன் மேலே கோபத்துலேயும் ராமன் வந்து இன்னும் நம்மளை வந்து கூட்டிட்டு போகலை அப்படிங்கிற சொல்லிட்டு அந்த வருத்தத்துலேயும் அவன் வந்து அப்படி ஒரு துன்ப நிலையில் வந்து இருந்தா. அதுக்கப்புறமா நான் உடனே வந்து உன்னுடைய பேரை சொல்லி இந்த மோதிரத்தை வந்து கையில் கொடுத்த உடனே தன்னுடைய கணவன் தான் வந்து அனுமனை வந்து இங்கே அனுப்பி வச்சிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு உடனே வந்து அவளுடைய உடலானது குளிர்ந்து போனது. அப்படி குளிர்ந்த உடனேயே இலகி போன அந்த மோதிரமானது முன்பு போலவே முந்தைய நிலையையே வந்து மோதிரமாக ஆகிவிட்டது. இந்த ரெண்டு தன்மைகளை வந்து, அதாவது சூடாக இருக்கக்கூடிய அந்த தன்மையையும் அடுத்தத வந்து குளிர்ந்த தன்மையையும் நான் ஒரு சேர சீதையினிடத்தை நான் வந்து கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமன் வந்து சொல்கிறான். இது மட்டுமா அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, கண்ணீரால் அந்த மோதிரத்தையே வந்து கழுவி புனிதப்படுத்தி விட்டாள் சீதாதேவி அப்படிங்கிற செய்தியையும் வந்து அனுமன் வந்து சொல்கிறான். சரி, இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, நான் வந்து உன்னுடைய நிலையை பற்றியும் நான் வந்து சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, ராமன் வந்து வேணும்னே உங்களை வந்து காப்பாற்றாமல் கிடையாது, எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக வந்து நாங்கள் வந்து தேடணும், இவ்வளவு நாளாக சீதாதேவி எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு தெரியாமல் தான் நாங்கள் வந்து தவிச்சிட்டு இருந்தோமே ஒழிய, ராமனும் வந்து துன்பக்கடலில் இருந்தானே ஒழிய, நாங்கள் வந்து தெரிஞ்சே வந்து காலம் தாழ்த்த கிடையாது. இனிமேல் வந்து ஒரு பொழுதும் வந்து ராமன் வந்து காலம் தாழ்த்த மாட்டான், விரைந்து வந்து தங்களை வந்து அழைத்து கொண்டு போய் விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அனுமன் வந்து ராமனுடைய நிலையை வந்து சொல்றான். இந்த செய்தியை நான் இப்படி வந்து உன்னுடைய நிலைமையை எடுத்து சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமன் கிட்ட வந்து எடுத்து சொல்றான். சரி, இது மட்டுமா அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, உடனே வந்து சீதாதேவி என்ன மறுமொழி வந்து சொல்றா அப்படின்ட்டா, நான் வந்து இன்னும் வந்து ஒரு மாத காலம் மட்டும்தான் உயிரோடு வந்து இருப்பேன், அதுக்கு மேலே வந்து போச்சு, அதுக்குள்ளே வந்து அந்த சக்கரவர்த்தி திருமகனான ராமன் வந்து என்னை வந்து அழைச்சிக்கிட்டு போகலை அப்படின்னா, நான் அந்த ஒரு மாத காலத்திற்கு பிறகு என்னுடைய உயிரை துறந்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வணங்கி, அதாவது ராமனை வணங்கி சத்தியம் செய்து கூறினாள் அப்படின்னு சொல்லிட்டு சீதாதேவியை பற்றி இந்த இடத்துல வந்து ராமன் வந்து சொல்கிறான். அப்படி சொல்லிவிட்டது மட்டுமல்லாமல், அவளுடைய ஆடையிலே முடிந்து வைத்திருந்த சூளாமணியையும் எடுத்து என்னிடம் வந்து கொடுத்தாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூளாமணியை எடுத்து ராமன் கையில் வந்து கொடுக்குறான். இதுதான் சீதாதேவி இப்படி சொல்லிவிட்டு சத்தியமணி என்கிட்ட கொடுத்த சூளாமணி அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்த உடனே அதை பார்த்த உடனே ராமன் வந்து ரொம்ப மகிழ்றா. இது மாதிரி சீதாதேவி வந்து நமக்காக வந்து காத்துட்ருக்கிறா, அவள் வந்து கற்போடு இருக்கிறா, நல்ல நிலையில் இருக்கிறா, எந்த ஒரு ஆபத்து நேரலை அப்படின்னு சொல்லிட்டு ராமனுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. உடனே அவனுடைய உடலில் இருக்கக்கூடிய ரோமங்கள் எல்லாமே வந்து சிலிர்க்குது, கண்ணில் வந்து ஆனந்த கண்ணீர் வந்து பொங்கி வடிகிறது, மார்பும் தோளும் பூரித்து துடிக்கிறது. எப்பொழுது வந்து சீதாதேவி வந்து மீட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மார்பும் தோளும் வந்து துடிக்கிறது, வேர்வை துளிகள் எல்லாமே வந்து அவனுடைய உடம்பிலிருந்து அரும்பி வருகின்றன. இது மட்டுமா அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அழகிய வாயானது மடிப்பு தோன்றுகிறது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்துட்டோம்னா,
உயிர் வருவதும் போவதுமாக அந்த உடம்பே வந்து பூரித்து நிற்கிறது. இந்த அத்தனை தன்மைகளையும் யார் பார்க்குறா அப்படின்னா அனுமன் வந்து பார்த்துட்டு இருக்கிறா. என்னே ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமன் வந்து இந்த தன்மைகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு வந்து இருக்கிறான். சரி, இந்த ராமன் வந்து இப்படியெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறானா? அடுத்ததாக வந்து இந்த அங்கதன் இது மாதிரியான வானரப்படைகள் தான் பின்தொடர்ந்தே வந்து வராங்களே, அவங்க எல்லாருமே வந்து வராங்க. வந்த உடனே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராமனை பார்த்துட்டு இனி அடுத்ததாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமனை நோக்கி வந்து கேட்டு ஆலோசிக்கிறாங்க ஆளுக்கு ஒரு புறமா. அடுத்துதான் வந்து சுக்ரீவனர்ன்ட்டு ஆலோசித்த உடனே வந்து சுக்ரீவனர்ன்ட்டு சொல்கிறான், தன்னுடைய வானர படைகளையே வந்து சத்தம் போடுறான். சத்தம் போடுறான்னா சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறான். சத்தம் போட்டு நம்ம அனைவரும் வந்து சீதாதேவியை வந்து காப்பாற்றிட்டு மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த தெற்கு இருக்கக்கூடிய அந்த இலங்கை நகரை நோக்கி நம்ம வந்து விரையணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வானர படைகள் அத்தனை பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா இலங்கையை நோக்கி வந்து வராங்க, நகர்ந்து போகிறாங்க. கிட்டத்தட்ட அந்த அப்படி போகிறதே வந்து எப்படி இருக்குதுன்னா ஒரு பெரிய கடலை வந்து அப்படியே நகர்ந்து தென்திசையை நோக்கி போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. சரி, இதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ராமன் போகக்கூடிய இந்த படைகளை எல்லாமே வந்து முன்னின்று யார் வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்துட்டோன்னா, நீலன் அப்படிங்கிற ஒரு வானர சேனாதிபதி, அவன் தான் வந்து நீலன் அப்படிங்கிறவன், அவன் தான் வந்து அந்த வானர படைகளையே முன்னின்று வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறான். இதுக்கப்புறமா வந்து பார்த்துட்டோன்னா அனுமன் வந்து ராமனை வந்து தன்னுடைய தோளில் வந்து சுமந்துக்கிறான். அடுத்ததாக வந்து அங்கதன் வந்து லக்குவனை வந்து தன்னுடைய தோல் மீது வந்து ஏற்றிக்கிறான். ஏற்றிட்டு தெற்கு நகர் நோக்கி வந்து விரைஞ்சு வந்து போகிறாங்க. அப்படி போகும் பொழுது தேவர் எல்லோருமே வந்து வானத்திலிருந்து பூமாரி பொழிகிறார்கள். அப்போது பூமாரி பொழிந்த உடனே இவர்கள் எல்லோருமே வந்து கிளம்பி வந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போகும் பொழுது அந்த மலை எல்லாமே கடந்து தானே வந்து அனுமன் வந்தான். போயிட்டு வரும்பொழுது அந்த மலைகளின் வழியாகவே வந்து போகிறாங்க. அப்படி போகும்போது இது மாதிரி எல்லாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அனுமன் அவனுடைய முன்னாடி போயிட்டு வரக்கூடிய போயிட்டு வந்த நிகழ்வுகளை எல்லாமே சொல்லிட்டு இந்த வானரப்படைகளுக்கு வந்து கதை சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போக போக இந்த வானரப்படைகளும் கொஞ்சம் கூட ஒரு களைப்பே இல்லாமல் வந்து விரைஞ்சு வந்து போகிறாங்க. இப்படி வந்து விரைந்து போவதன் மூலமாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா எல்லோருமே 12 நாட்களில் வந்து அந்த தென்கடலை வந்து சேர்றாங்க. கிட்டத்தட்ட அந்த தென்கடல் கடல் சூழ்ந்த நகரம் தானே இலங்கை, அந்த தென்கடலை வந்து பார்க்கிறார்கள். எப்போ அப்படின்னா 12 தினங்களில் வந்து எல்லோருமே அந்த தென்கடலை வந்து அடைகிறார்கள். இதுவரைக்கும் வந்து இந்த திருவடி தொழுத படலம் அப்படிங்கிறது இதோட வந்து முடிவடையுது. நன்றி, வணக்கம்.